வாட்ஸ்அப் யூடியூப் அமேசான் வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம லைஃப் பற்றின ஒரு 10 விஷயங்கள் பார்க்க போகிறோம். அந்த 10 விஷயங்கள் வந்து இப்படியெல்லாம் லைஃப்பில் இருக்கான்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க. ஆச்சரியப்படுற அளவுக்கான விஷயங்கள் தான் அந்த 10 விஷயங்களும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே ஜம்ப் ஆயிரும். முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிற ஹைட்டை விட கொஞ்சம் ஹைட் வந்து அதிகமாக இருப்போமா? அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நார்மலாக நம்ம உட்காந்தோ இல்லை வந்து நின்றுட்டு இருந்தாலும் நம்மளோட ஸ்பைன் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்லைட் பெண்ட் இருக்கும் ஸ்பைனில். ஸோ நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது வந்து ரொம்ப நேரம் நம்ம தூங்கும்போது நம்ம ஸ்பைன் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி அதில் இடையில இருக்கிற அந்த கார்ட்லேஜ் எல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி ஸ்பைன் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக மாறிடும். ஸோ அதனால தான் வந்து நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம ஹைட் அளந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருப்போமா? ஸோ வந்து காலையில் நீங்கள் எந்திரிச்சு பார்த்து ரொம்ப ஹைட் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கும்லாம் நினைக்காதீங்க. ஸோ கொஞ்சம் ஒரு ஸ்லைட்டாக ஒரு சின்ன ஸ்லைட் வேரியேஷன் மட்டும்தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது காலை எந்திரிச்சதுலேருந்து கொஞ்சம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹைட் வந்து மறுபடியும் நீங்களோட உங்களோட நார்மல் ஹைட்டுக்கு நீங்கள் வந்துருவீங்க. ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து அங்கங்கே வெளியெல்லாம் சுற்றி தான் இருக்கும். எங்கேயாவது போய் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு தான் செய்கிறோம். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து பில்லில் வருது. ஸோ இதுலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு வெயிட்டருக்கு நம்ம டிப்பாக கொடுக்க யோசிக்கிறோம் நினைக்கிறோம். பட் வந்து அது ஒரு 20% இப்போ டிப்பாக கொடுக்க நினைக்கிறோம்னா அந்த 20% எவ்வளோவா இருக்கும் அப்படி நம்ம திங்க் பண்ண மாட்டோம். டப்பு டப்புன்னு கேல்குலேட்டர் எடுத்து கேல்குலேட் பண்ணி தான் பார்ப்போம். பட் அதுக்கு வந்து ஒரு ஈஸியான ட்ரிக் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நார்மலாக நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணுறத விட இப்போ 350 நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 350 எடுத்துக்கோங்க. 350 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க. ஸோ அதில் வந்து 20% வந்து வெயிட்டர் நீங்கள் டிப்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து அந்த 350 லாஸ்ட் டிஜிட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி ஒரு பாயிண்ட் வச்சால் மட்டும் போதும். ஸோ லாஸ்ட் டிஜிட்லேருந்து ஒரு பாயிண்ட் வச்சிங்கன்னா வந்து 350 வந்து 35 மாறிடும். ஸோ இப்போ அந்த 35 டபுள் பண்ணணும். டபுள் பண்ணிட்டீங்கன்னா 35 + 35 = 70. ஸோ அந்த 70 தான் நீங்கள் கொடுக்க நினச்சா 20% டிப். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்நாளில் மொத்தமாக வந்து 250,000 டைம்ஸ் வந்து நம்ம வந்து கொட்டாவி விடுவோமா? அப்படியே வாயை பழக்கிறோம்ல, அது வந்து நம்ம லைஃப் டைமில் வந்து 250,000 டைம்ஸ் நம்ம பண்ணுவோமா? ஸோ அது வந்து 70 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணதில்லை. ஸோ வந்து அதை டிவைட் பண்ணி பார்க்கும்போது வந்து ஒரு நாளுக்கு நம்ம எத்தனை வாட்டி கொட்டாவி விடுறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து 10 வாட்டி, மினிமம் 10 வாட்டி நம்ம ஒரு நாளுக்கு கொட்டாவி விட்டுருக்கோமா? ஸோ நீங்களும் கால்குலேட் பண்ணி பாருங்கள், கணக்கு கரெக்டாக இருக்கும். நாலாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் ஒரே நேரத்தில் ப்ரீத்தும் பண்ண முடியாது, ஸ்வாலோ இது ரெண்டையுமே ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக நம்மளால் பண்ண முடியாதான். ஸோ இது ஏன் பண்ண முடியாதுன்னா வந்து ரெண்டுக்குமே வந்து இங்கேருந்து நேசல் வே அண்ட் வந்து மவுத்தோட வே வந்து இங்கே போய் ஒரே டியூப் வழியாக தான் போகுது. ஸோ நீங்கள் ஒரே டைமில் ரெண்டையுமே பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் ப்ரீத் பண்ணுற ஆக்சிஜன் வந்து லங்ஸ்க்கு போகணும், நீங்கள் ஸ்வாலோ பண்ண வேண்டிய லிக்விட் ஃப்ளூயிட் வந்து உங்களோட ஸ்டொமக்கு போகணும். ஸோ வந்து நீங்கள் ரெண்டுமே ஒரே டைமில் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா வந்து அதுதான் நாசியில் ஏறிடும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஸோ நீங்கள் வந்து ரெண்டுமே சைமல்டேனியஸாக ஒரே டைமில் வந்து அந்த ரெண்டு விஷயத்தையுமே பண்ண முடியாது. அஞ்சாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ப்பாக இருக்கிற கத்தியை விட வந்து ஷார்ப்னஸ் இல்லாத கத்தி தான் வந்து டேஞ்சர்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா வந்து நம்மளை பொறுத்த வரைக்குமே ஷார்ப்பாக இருக்க கத்தினா அப்படி தொட்டோன்னே கட் பண்ணி விட்டுரும், அதுதானே டேஞ்சரு. ஏன் ஷார்ப்னஸ் இல்லாத கத்தி டேஞ்சர்னு சொல்கிறாங்க? அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஷார்ப்பாக ஒரு நைஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு திங் ஒரு ஏதாவது ஒரு பொருளை வந்து கட் பண்ணுறீங்கன்னா அது வந்து ரொம்ப டக்குன்னு ஈஸியாக வந்து கட் பண்ணிடும். ஸோ அதோட நம்மளோட மொத்த கான்சன்ட்ரேஷனுமே வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே மட்டும்தான் இருக்கும், கரெக்டாக கட் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்கும். பட் ஷார்ப்னஸ் இல்லாத கத்தியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கட் பண்ணும்போது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஃபோர்ஸ் வந்து அதிகமாக கொடுக்குறது மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதிகமாக நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால அது ஸ்லிப் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் வந்து ஷார்ப்னஸ் இல்லாத கத்தியெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஸ்லிப் ஆகி நம்ம கையில் கூட கட் பண்ணிடலாம். பட் ஷார்ப்னஸ் இருக்கிற கத்தி அப்படி இல்லை, நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா அப்போ அப்படி சரன்னு வெட்டிக்கிட்டு போயிடும். ஸோ நோ ப்ராப்ளம், எல்லா கத்தியும் வந்து நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க, பட் சேஃபாகவும் யூஸ் பண்ணுங்கள். ஆறாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபேஸில் எப்போவுமே ஸ்பைடர் மாதிரி ஒரு க்ரியேச்சர் வந்து இருந்துக்கிட்டே இருக்குதான். எப்படின்னு பார்க்குறீங்களா? கேட்குறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோஸ்கோபிக் மைட்ஸ், பொடி பொடியாக குட்டி குட்டியாக ஸ்பைடர் மாதிரிப்பட்ட க்ரியேச்சர் வந்து எப்போவுமே நம்மளோட ஃபேஸில் வந்து இருந்துக்கிட்டே இருக்க தான் இருக்குமா? நம்மளால் அதை வந்து சாதாரண கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப்பெல்லாம் வச்சு நம்ம ஃபேஸை பார்த்தோன்னா வந்து குட்டி குட்டியாக ஓடிக்கிட்டே இருக்குமா? எப்போவுமே நம்ம ஃபேஸில் இருக்குமா? அதுங்களுக்கு தங்குமிடமே வந்து நம்ம ஃபேஸில் இருக்க அந்த ஹேரோட போர்ஸ் தான், குட்டி குட்டியாக போர் இருக்கும்ல, அதான் அதுங்களோட தங்குமிடமா? ஸோ நம்ம ஃபேஸில் வந்து எப்போவுமே ஒரு க்ரியேச்சர் வந்து இருந்துக்கிட்டே இருக்குதான். ஸோ இது கேட்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏழாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண ஒரு ஆஸ்பிரின் டேப்லெட் வந்து உங்களோட ஹார்ட் அட்டாக்கை வந்து தடுக்குமா? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து பிகினிங் சிம்டம் இருக்கும்போது லைட்டாக பெயின் வரும்போதே வந்து நம்ம ஒரு ஆஸ்பிரின் டேப்லெட் எடுத்துக்கிட்டோன்னா அது ஃபர்தராக வந்து அந்த பிளாக் எதுவுமே வராமல் வந்து தடுக்குமா? ஸோ வந்து உங்களுக்கு லைட்டாக ஏதாவது பெயின் ஏதாவது பெரியவங்க ஏதாவது லைட்டாக குட்டி பெயின் ஏதாவது வந்துச்சுன்னா டப்புன்னு ஒரு ஆஸ்பிரின் டேப்லெட் எடுத்து வாயில் போட்டுருங்க. ஸோ அதுலேயே வந்து நம்ம ஸ்வாலோ பண்ணுறத விட அதை நம்ம சியூ பண்ணி சாப்பிட்டோம்னா வந்து பெட்டரான ரிசல்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ்பிரின் எப்போவுமே வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. எட்டாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங் என்னென்னா வந்து ஹீல்ஸ் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஆம்பளைங்களுக்காக தான் கண்டுபிடிச்சாங்களாம். ஹீல்ஸ் ஆம்பளைங்களுக்காக நினச்சி பாருங்கள். இப்போ வந்து ஃபுல்லாகவே பொண்ணுங்க தான் வந்து ஃபுல் ஹீல்ஸ் போட்ட செருப்பெல்லாம் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. பட் அந்த காலத்தில் வந்து அதை வந்து ஆண்களுக்காக தான் ஃபஸ்ட்டு கண்டே பிடிச்சிருக்காங்க. அது ஏன்னா வந்து ஹீல்ஸோட ஒரு ஆண் நடந்து போனான்னா வந்து அவனுக்கு ஒரு
ஹைட் வந்து ரொம்ப அதிகமாகவும் தெரியும். அண்ட் அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஜைஜாண்டிக் மாஸ்குலின் அப்பியரன்ஸும் கிடைக்குங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஹீல்ஸே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது காலப்போக்கில் போக்கில் ஸ்டைல் மாறி 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 நேச்சுரலாகவே ஆம்பளைங்க எல்லாமே ரொம்ப ஹைட்டாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து அப்படியே வந்து பொண்ணுங்களுக்கு மாற்றி விட்டுட்டாங்க. ஒன்பதாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கேலக்சிஸ்க்கு வந்து ஒரு கலர் இருக்கும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஜான் ஹாப்பிங்ஸ்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து 200,000 கேலக்சிஸ்லேருந்து லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. லைட்டை அப்சர்வ் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதில் இந்த ஒரு கலரும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கலருக்கு ஒரு பேரும் வைக்கிறாங்க. அந்த கலரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காஸ்மிக் கிளாட்டி. பத்தாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எனக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு. ஸோ நான் ஒரு டேப்லெட் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஒரு ரெண்டு நாள் டேப்லெட் எடுக்கிறேன், எனக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சு. ஸோ அதோட நான் டேப்லெட்டை வந்து நிப்பாட்டக்கூடாதான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து எத்தனை நாள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அத்தனை நாள் வந்து நம்ம டேப்லெட் எடுத்தே ஆகணுமா. ஸோ இப்போ வந்து ரெண்டு நாள் நான் டேப்லெட் எடுக்கிறேன். என்னோட மோஸ்ட்லி என்னோட ஃபாரின் ஆன்டிபாடிஸ் என் உடம்புல வந்ததெல்லாம் அவங்க வந்து ஒரு மேக்ஸிமம் லெவல் ஆஃப் அமௌண்ட் வந்து அழிஞ்சிரும். ஸோ பேலன்ஸாக இருக்கிற கொஞ்சம் இருக்கிறது வந்து அந்தளவுக்கு எஃபெக்ட் காமிக்காது. ஸோ வந்து எனக்கு பாடியில் எந்த சேஞ்சுமே தெரியாது, நான் நார்மலாக தான் இருப்பேன். ஸோ நம்ம அதை அப்படியே விட்டு வச்சோம்னா வந்து அது கொஞ்சம் நாள் போக போக அது மல்டிப்ளை ஆகி மறுபடியும் நமக்கு வந்து இன்னொரு ஃபீவரை வந்து உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தான். ஸோ நம்ம உடம்பு சரியானாலுமே டேப்லெட் எடுக்கிறத நிப்பாட்டக்கூடாதான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சிக்கிட்டிங்கன்னா அதை அப்படியே கமெண்ட்லேயே தட்டி விடுங்க. அண்ட் மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு, அந்த பெல்லு பட்டனை டங்குன்னு ஒரு அடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.